கேபேஜில் எப்படி கோஃப்தா செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கோஃப்தா செய்கிறதுக்கு இப்போது கேபேஜ் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டுருக்கேன். அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இது கூடவே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராம் ஃப்ளார் வந்து ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூனில் ஒன் டூ த்ரீ 4 போட்டிருக்கேன். கூட கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் வந்து ஆப்ஷனல் தான், இட் வில் கிவ் எக்ஸ்ட்ரா டேஸ்ட், அதுக்காக தான் போடுறோம். இப்போது பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம், இது கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். பன்னீர் கூட வந்து ஆப்ஷனல் தான், அது இதுவும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான். பன்னீர் போடாமல் ஜஸ்ட் கேபேஜ் மட்டும் போட்டு கூட நம்ம செய்யலாம். பன்னீர் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட், நல்லா சாஃப்ட்னஸ்ஸு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ரெட் சில்லி பவுடர் போடலாம், கோரியண்டர் பவுடர் கொஞ்சம், இப்போ சால்ட் வந்து டேஸ்ட்டுக்காக. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, அந்த கேபேஜ்லேயே வந்து வாட்டர் இது இருக்கும், அதனால் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை அப்படியே உருண்டை பிடிக்கணும். நம்ம இப்போது பாருங்கள் இப்படி இந்த மாதிரி பால் ஷேப்பில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓவல் ஷேப்பாக கூட பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஓவலாக கூட பண்ணலாம். நம்ம இப்போ பாருங்கள் எண்ணெய் காய வச்சுருக்கேன், இப்போது பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இது ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். நம்ம இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக செஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கெச்சப் இது கூட வச்சு ஈவினிங் ஸ்நாக்காகவும் நம்ம சர்வ் பண்ணலாம். பட் இதை வச்சு கோஃப்தா எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் வானலி வச்சு அதில் பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதில் வந்து பட்டை கிராம்பு இது ரெண்டும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வாசனை வருது. இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். நம்ம இது வந்து வதக்கணும். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்து வதக்கணும். இப்போது ஆனியன் வந்து வதங்கிடுச்சு, இப்போது கட் பண்ணி வச்சுருக்க இந்த டொமேட்டோஸை அதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் உப்பு சேர்த்திருக்கேன், எல்லாம் வதக்கியாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இந்த மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பேஸ்ட் அரைச்சாச்சு, வானலி வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் கொஞ்சம் சூடானவுடனே ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டவுடனே அது கொஞ்சம் ரெட் ஆனவுடனே நம்ம அரைச்ச விழுதை இதில் போட்டுடலாம். இப்போது
கொஞ்சம் ரெட் ஆயிடுச்சு. நான் இந்த விழுதை வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போது கொஞ்சம் வதக்கியாச்சு பாருங்கள். சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறமா கோரியண்டர் பவுடர் கொஞ்சமாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த டைமில். இப்போது நம்ம ஆனியன் டொமேட்டோ வதக்காமல் அப்படியே செய்யும்போது இந்த டேஸ்ட் வந்து கிடைக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு அதை வதக்கிட்டு மிக்ஸியில் ரன் பண்ணிவிட்டு போட்டால் தான் இந்த டேஸ்ட் வருது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் இப்போ தான் வருது. ஸோ இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கடைசி டைமில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி அதை கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி போடணும். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம மில்கி மிஸ்ட் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் போடுறோம். அது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக இந்த பால்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து சர்வ் பண்ணுற டைமில் நீங்கள் இதை எடுத்து அதில் போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ சர்வ் பண்ணுற டைமில் அந்த பிளேட்டில் வச்சு அப்படியே அது மேலே கிரேவி ஊற்றிட வேண்டியது தான். இப்போ நம்ம கேபேஜ் கோஃப்தா வந்து ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம்.